بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரபினுடைய எழுத்துக்களை நாம் பார்த்தோம். அதில் பத்து விதமான சப்தங்கள், ஒலிகள் வருவதை, பத்து விதமான ஒலிகள் எப்படியெல்லாம் வரும் என்பதை நாம் பார்த்தோம். மேல்கோடு, கீழ்கோடு, சுழிப்போடு என்பதையெல்லாம் பார்த்து, அதிலே பத்து விதமான சப்தங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் இதற்கு முன்பால பாடங்களில் அகரம், இகரம், உகரம், அதாவது நீட்டல், நெடில் எழுத்து, குறில் எழுத்து, இவைகள் எல்லாம் பார்த்தோம். அதிலே இவையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு எழுத்துக்கு பத்து விதமான சத்தங்கள் வரும் என்பதை இப்போ பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் அலிஃப் என்ற ஒரு எழுத்தை எடுத்தோமேனால், அலிஃபு மேல்கோடு அ, அலிஃபு கீழ்கோடு இ, அலிஃபு சுழி உ, அலிஃபு ஜபர் அ, அலிஃப் ஜெரி இ, அலிப் எஸ் உ, அலிஃப் அலிஃப் ஜபர் ஆ, அலிஃப் அலிஃப் ஏ ஜெரி இ, அலிஃப் வாப் எஸ் உ, அலிப் தோ ஜபர் அன், அலிப் தோ ஜெரி இன், அலிப் தோ பெசு உன், அலிஃபுக்கு சுக்குனு இ. இதை இப்போ வந்து சொன்னது உறுதுலேயே தமிழில் சொன்னோம்னா, அலிஃபு ஃபத்தஹா ஆ, அலிஃபு கசரா இ, அலிஃபு தம்மா உ, அலிஃப் அலிஃப் ஆ, அலிஃப் ஏ இ, அலிஃப் அலிஃப் ஆ, அலிஃப் ஏ இ, அலிஃப் வா உ, அலிஃப் நசப் டபுள் ஃபத்தஹா, அலிஃப் நசப் அன், அல அலிஃப் ஜர் இன், அலிஃப் ரஃப உன், அலிஃப் சுக்குன் இ. இப ப பி பு பா பி பு. இப்போ நீங்கள் ஜபரு ஜேரு அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் விட்டுருங்க. மேல்கோடு கீழ்கோடு அதெல்லாம் பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க. பத்தஹா லம்மா பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க. எழுத்தை பார்த்து என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா போதும். அலிஃபுக்கு மேலே ஒரு எழுத்துக்கு மேலே கோடு வந்தால் அகரம் சவுண்டு வரும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அ ப த இ பி தி உ பு து, இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா எழுத்துக்களுக்கும் அப்படியே பார்க்கலாம். நம்ம இப்போ ப பி பு பா, ஒரு அலிஃப் சேர்த்தா பா, பியில் இந்த பியில் ஏற்கனவே சொன்னது தான், ஏ சத்தம்னா பி, புக்கு ஒரு வாவு சத்தம்னா பு, ப அப்படிங்கிறது ஒரு அலிஃப் சத்தா பா, பிங்கிறது ஒரு ஏ சத்தா பி, பு அப்படிங்கிற ஒரு வாவு சேர்த்தா பு, புரிஞ்சிங்களா? அதே பன், ரெண்டு ரெண்டு கோடு மேலே போட்டால் பன், ரெண்டு கோடு கீழே போட்டால் பின், ரெண்டு பேஸ் ரெண்டு சூழி போட்டோம்னா புன், பாக்கு சுக்குன்னு வச்சோம்னா இப்பு. அதே தான், பாக்கு சுக்குன்னு வச்சா இப்பு, தாக்கு சுக்குன்னு வச்சா இத்து. அதே தான், ப த பி தி பு து. அதில் பான் நம்ம இங்கே சொன்னோம், அதே போல் தான்னு சொல்லுவோம், தீ பின்னு சொன்னோம், இங்கே தீ பூ தூ எல்லாத்துக்குமே அலிஃபு யா வாவா சேர்த்தோம். நீட்டு லெட்டர் இருக்குது, நெல்லி லெட்டர் இருக்குது, அலிஃபா ஏற்கனவே சேர்ந்தோம், சொன்னது தான், அதை ஒன்றா சேர்த்து பார்க்குறோம். தன் தின் துன் இத்து இவ சொத்த. இங்கேருந்து பார்க்க போனோம்னா பாருங்க, அ ப த இ பி தி உ பு து ஆ பா தா இ பி தி உ பு து அன் பன் தன் இன் பின் தின் உன் புன் துன் இப்பு இத்து. இதுபோல் தான் எல்லா எழுத்தையும் பார்த்தோம்னா இப்படியே தான் வரும். அடுத்தது ஒரு மீம், ஒரு நாலு எழுத்துக்கு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துருவோம். உதாரணமாக காஃப் எடுத்துக்கோம். காஃப், காஃபுக்கு க கீ கு, தமிழையும் பாருங்கள், க கீ கு கா கீ கு கன் கின் குன் இக், தமிழையும் எழுதியிருக்கோம் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய. அதே போல் மீம் எடுத்துக்குவோம், ம மீ மு மா மீ மு மண் மின் முன் இம். அதிலே ராவை எடுத்துக்கோங்க, ரேங்கிற எழுத்து நம்ம எழுத்தோம்னா ரா, ர ரீ ரு ரா ரீ ரு ரன் ரின் ருண் இர். லாம் எடுத்துக்குவோம், ல லீ லு லா லீ லு
லன் லின் லுன் எல். புரிஞ்சுங்களா? இதில் வந்து இந்த லாம் எழுத்துக்கு மட்டும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், லாம் ஒரு அலிஃப், இதுதான் ஒரு லாமும் ப்ளஸ் அலிஃபும் சேர்ந்தது தான் லாம் அலிஃப். அது இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சும்மா ஒரு நோட்ஸ்க்காக இப்போ கொடுத்துருக்குறோம். எனவே ஒரு எழுத்துக்கு 10 விதமான சப்தங்கள் ஒலிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்த பிறகு நமக்கு ஒரு விவரம் தெரிய வரும். அரபி எழுத்துக்களில் மொத்தம் 28 எழுத்துக்கள் இருக்கிறதுனால 10 சப்தங்களோட நம்ம பெருக்கணும்னு சொன்னாக்கா 280 சப்தங்கள் உள்ள எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கும். 280 எழுத்துக்கள் உள்ள சப்தங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த 280 சப்தங்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம், தமிழ் வார்த்தைகளை எடுத்து அரபி வார்த்தைகளை அரபியை அப்படி சேர்க்கலாம். அரபிய தமிழ் வார்த்தைக்கு உதாரணமாக சுகம், சு ஹ இம், சுகம்னு ஒரு 3 எழுத்து உள்ளதை நம்ம படிக்கிறோம். இந்த 3 எழுத்து உள்ளதை நம்ம தமிழில் எழுதுகிறத அரபியில் நம்ம எழுதலாம். எப்படி? சு ஹ இம், சுகம். நலம்னு எழுதுகிறோம், நலம், ந ல இம், நலம். பாருங்கள், ந ல இம், நலம். புரியுங்களா? இப்போ சுகம் நலம் இது போன்ற எழுத்துக்களை 2 எழுத்து உள்ளது, 3 எழுத்து உள்ளது, 4 எழுத்து உள்ளது, குறைஞ்சபட்சம் 5 எழுத்து உள்ளது கூட நம்ம செய்யலாம். கூடின 5 எழுத்து 6 எழுத்து உள்ளதுனால் நம்ம அரபி தமிழ் வார்த்தைகளுக்கு உதாரணமாக நிர்வாகம், நிர்வாகம், வருமானம், இது போன்ற வார்த்தைகள்லாம் நம்மளால் செய்யலாம். ஆகவே சகோதரர்களே, இப்போது 28 பெருக்கள் 10 280 எழுத்துக்கள், 280 சப்தங்கள் அரபியில் இருப்பதால் தமிழ் சொற்களுக்கு அரபி வார்த்தைகளை அரபி எழுத்துக்களை போட்டு அரபி சொற்கள் போன்று நாம் தயார் செய்யலாம். அதனை வரக்கூடிய பாடங்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.